என்ஜினியர் தங்கமுத்து, ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி, அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இது ஒரு ஜென்ரலான கண்டென்ட், சரிங்களா? ஒய் மெம்பர்ஷிப், வாட் மெம்பர்ஷிப், மெம்பர்ஷிப்னா என்ன, ஏன் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க். ஸோ இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்குது, அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவே நான் எடுத்தேன், சரிங்களா? ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேள்விகள், மெம்பர்ஷிப்னா என்ன அப்படின்னு சில பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்னா எப்படி, நான் கிளாஸில் பே பண்ணுற மாதிரி 20,000 பே பண்ணி படிக்கணுமா? இதெல்லாம் நீங்கள் கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான், சரிங்களா? நான் கிளாஸில் பே பண்ணுற மாதிரி 20,000 பே பண்ணணுமா, இல்லை நான் மேக்ஸ் பேட்ச் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அது மாதிரி நான் மாதத்துக்கு 5,000 பே பண்ணவா, இல்லை 2,500 பேட்ச் இருக்குது மாதம் 2,500 பே பண்ணணுமா, அப்படின்னா என்னது அப்படின்னு எனக்கு தெரியலைன்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம படிக்க ஆரம்பிச்சுக்கிறோம், இப்போ நீங்கள் பேட்ச் கொடுக்குறப்போ இந்த கிளாஸ் கொடுக்குறப்போ ஃப்ரீ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆனால் இப்போ வந்து மெம்பர்ஷிப் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த இப்போ கொடுக்க போகிற 150 hours நம்ம மேத் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனலில் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன், சரிங்களா? இன்றைக்கி கொடுக்குறேன், நீங்கள் இதை வந்து இப்போ இல்லை, இன்னும் ஒரு 5 months, 6 months முடிய வரைக்கும் பாருங்கள், பிரச்சனையே இல்லை. நான் கொடுக்குற வரைக்கும் நான் எப்பயும் ஃப்ரீ இல்லைன்னு சொல்லவும் இல்லை, சரிங்களா? ஃப்ரீயாக தான் போக போகுது, அதில் பிரச்சனை கிடையாது. பட் இது நான் எப்போ கொடுத்த வீடியோ அப்படின்னா, நான் இப்போ போடுறது எல்லாமே லாஸ்ட் இயர், போன வருஷம் நான் கொடுத்த வீடியோ, சரிங்களா? அப்போலேருந்து 1 year வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போவும் இதுக்கு வந்து நீங்கள் 2,000 நீங்கள் நினைக்கிற மாதிரி 20,000 5,000 2,500 பே பண்ண போகிறது கிடையாது, சரிங்களா? ஸோ இதை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நாளைக்கு 5 rupees நீங்கள் நம்ம டீ குடிக்கிற செலவில் 4 rupees, நான் 1/4 தான், அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஒரு நாளைக்கு 5 rupees செலவு பண்ணுற மாதிரி இருக்குது, சரி. ஸோ இது எதுக்கு, இதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் நார்மலாக நம்ம வந்து ஒரு ஜாப், கவர்மெண்ட் ஜாப் போயிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மோட்டிவ் இருக்கும். ஸோ இது எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இருக்குது, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்ததுனால, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நமக்கு தெரிஞ்ச நியர்பை சர்க்கிளில் யாராவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, ஸோ இந்த 10th 12th எக்ஸாம் எழுதுறோம் இல்லைங்களா, எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டட் அவ்வளோதான், சரிங்களா? இதுக்கடுத்து போக போக எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணலாம், நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு இருந்தாலும் பண்ண முடியும். அதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10th exam எழுதுகிறப்போ, 10th exam முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் எழுதுவோம், அப்போயே ஒரு நல்ல பெண் வச்சு எழுதி பழகணும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹேண்ட் ரைட்டிங்க்கு தனியாக அப்புறம் கிளாஸ் போவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம். எக்ஸாம் கிட்டே வரும்போது நமக்கு ஒரு ஊக்கம், நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே டல்லாகவே இருந்திருக்கோம், காலைல வீட்டில் வரும்போது வீட்டில் கஷ்டம் பல இதை பார்த்துட்டு வரோம். ஸோ நம்மகிட்ட உள்ள எக்யூப்மெண்ட்ஸ், அதை எக்ஸாமுக்கு எழுதுகிற பெண்ணாக இருக்கட்டும், ஜாமெட்ரி பாக்ஸில் நிறையா விஷயங்கள் உடஞ்சிருக்கும். ஸோ அது கூட எக்ஸாம் டைமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? யூஸ் தேவைப்படும் பட் யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் 6th to 12th வரை படிக்கிறப்போ, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான், 5th வரை நமக்கு எதுவுமே தெரியாது, 6th அப்புறம் தான் ஜாமெட்ரி பாக்ஸ்னால் என்ன நிறையா பார்ப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம், இந்த ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிறப்போ மற்ற எக்ஸாம் பிரச்சனை இல்லை, பட் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் தான் இப்போ நம்மளை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. இதுக்கப்புறம் நான் பார்த்தது இல்லை, சரிங்களா? 10th படித்த நிறையா விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங் நல்லா இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை அவங்களோட லைஃபையோ பேக்ரவுண்டையோ மாற்ற முடியாது, பட் என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப், அந்த பப்ளிக் எக்ஸாம் போகிறப்போ யார்கிட்டலாம் ஒழுங்கான பேனா, ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லை, ஸோ அது இல்லை, அதுக்கடுத்து ஒரு சில யூனிஃபார்ம்ஸ் சரியில்லை, கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இப்போ, இருந்தாலுமே எல்லோரும் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் போடுறது இல்லை. ஸோ அப்படி ஏதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் எனக்கு நியர்பையில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்னு, ஜாமெட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேரெக்டாக பண்ணேன், பட் இதுக்கப்புறம் ஸ்கூல்ஸாகவே போய் பண்ணலாம்ன்றது என்னோடய பிளான். இது இப்போ உள்ள பிளானில் எனக்கு ஒரு 5 years 6 years முன்னாடியே நான் எப்போ இன்ஸ்டியூட்டுக்குள்ளே தனியாக ஆரம்பிக்கணும்னு நினச்சனோ அப்போவே பிளான் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ இப்போ என்னோடய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற வீடியோ தான், ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் கிளாஸில் இருப்பேன், 3 மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடு யூடியூப்பில் இருப்பேன், யூடியூப்புக்காக செலவு பண்ணுறேன். நான் யூடியூப்பில் எனக்கு கிடைக்கிற இன்கமில் தான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ண போகிறேன், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்பவும் இது வந்து உங்கள் சேலரியிலையோ இல்லை நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணி போயிட்டு எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு அவங்கள்ட்ட கேட்கல, நல்லா புரியுதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட நோட்ஸை பார்த்து நோட்ஸ் எழுதுறீங்க, நீங்கள் உங்கள் புக்கில் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எழுதுறீங்க, நீங்கள் எடுக்கிற நோட்ஸை எனக்கு அனுப்புங்க, நான் காசுக்கு விற்க போகிறேன்னு நான் சொல்லலை, சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க, 5 rupees தான், அது பெரிய விஷயம் கிடையாது, பட் இருந்தாலும் அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த ஒவ்வொரு வீடியோவுமே 3 hours ஸ்பெண்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ அதை எல்லாருக்கும் நான் 1 year வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன் எல்லாமே. 1 year சில பேர், ஒரு சிலவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? சார் இப்போ நீங்கள் கொடுக்குறதோட ஒர்த்து வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறப்போ சில பேர் அதை எடுத்துக்கிறது இல்லை, சரிங்களா? சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, நம்ம நோட்ஸை பார்த்து எழுதிட்டு வேறு சேனலில் நோட்ஸ் போடுறாங்க, பிரச்சனை இல்லை. பட் அதை பார்த்து ஒரு வீடியோ போடும்போது, ஸோ இதை சில பேர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இதை தேவையில்லாமல் இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, அதாவது சின்ன கண்டென்ட்டு, அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்னா 10 types சொல்லுவோம், அதில் 1 தான் ஷார்ட்கட்டில் இருக்கும்,
நம்ம வீடியோவை பார்த்தா நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட் யாருன்னு சொல்ல விரும்பல நான், நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டு நம்ம வீடியோ பார்த்தா படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அது நமக்கு தெரியுது, அவங்க ஃப்ளோலேயே தெரியுது. ஒரு சில அகாடமியில் கிளாஸ் எடுக்கிறாப்புல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிலர் சொல்கிறப்போ அதில் ஒரு ஷார்ட்கட்டை மட்டும் சொல்லிட்டு இந்த ஷார்ட்கட் இவ்வளோ தான், பட் இதுக்கு எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ படிக்கணும், நிறையா சேனலில் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பேஸு கான்செப்டை பெருசாக சொல்லாமல் பின்னாடி ஷார்ட்கட்டை படிக்கக்கூடாது, ஏன்னா அந்த மூணு டாபிக் நடத்தினாலே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, சரிங்களா? அதனால் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம வீடியோஸ்ன்றது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியுமா, அதோட ஒர்த்து என்னென்னு தெரியும். அதோட ஒர்த்தில் நான் 1% கூட நம்மகிட்ட எதிர்பார்க்கல, 0.0001% தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுவுமே தேவைப்பட்டால் நான் யார் வீட்டுக்கும் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். என் வீடியோ என் வீடியோ இது மாதிரி பார்த்துட்டீங்க, பார்த்தவங்களாம் கொடுங்க, நான் சொல்லலை. ஓகே, நான் சொல்கிற விஷயத்தை புரியுதா? ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இது பெர் டே 5 ருபீஸ்ன்ற மாதிரி இதுவுமே பெர் மந்த்துக்கு வந்துடும், சரிங்களா? 150 ருபீஸ்னா பெர் மந்த்து. அந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் ஃபுல் வீடியோ 30 வீடியோ இருக்கா, 30 மேக்ஸையும் சேர்த்து எடுத்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களை யாரையும் கம்பல்ஷன் சொல்லலை, இதுக்குள்ளே இருக்க வழிகளை நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ இல்லை, அந்த வீடியோ நான் பார்த்து படிக்கிறேன், ஒரு நாளைக்கு 5 ரூபா கட்டுறேன், இது நான் எவ்வளோ நாள் கட்டுறது அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு நாளைக்கு 5 ரூபா, ஒரு மாதத்துக்கு 150 ரூபா, சரிங்களா? மேக்ஸ் கோர்ஸோட ப்ரைஸு டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500. நான் வெளியே நானுமே ஜாயின் பண்ணி யூபிஎஸ்சி சிசெட்லாம் படிச்சிருக்கேன். ஸோ அப்படி கட்டுறப்போ 7500 ரூபா 8000 ரூபா கட்டி சிசெட் படித்தேன் வெளியே, தனியாக மேக்ஸ் மட்டும், சரிங்களா? அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மட்டுமே நான் படித்தது 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 ரூபா வெளியே பே பண்ணி படித்தேன் 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போது 6500 ரூபா அவங்க வாங்குறாங்க, யாருன்னு நான் சொல்ல விரும்பல, சரிங்களா? 6500 ரூபா போகுது, 5000 ரூபாயில் கோர்ஸ் போகுது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கோர்ஸ் 2500 ரூபா, அதுலேயும் 500 ரூபா ஆஃபர் கொடுத்து 1999 நான் கொடுக்குறேன், 4 மாதம் கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. அதுலேயும் 3000க்கு 1 இயர் கோர்ஸ் கொடுக்குறோம், அதெல்லாம் கோர்ஸ், அது தனி. இது மெம்பர்ஷிப், இந்த மெம்பர்ஷிப் நாட் கம்பல்ஷன், சரிங்களா? யாருக்காவது எனக்கு இதை 1 மாசம் எனக்கு மெம்பர்ஷிப் போதும் அப்படின்னா 1 மந்த்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருங்க, அவ்வளோதானே. எப்பயுமே நான் ஒரு வீடியோ கொடுக்குறப்போ அந்த வீடியோ வந்து நான் அந்த வீடியோவுக்குன்னு எந்த ஒரு சார்ஜும் பண்ண மாட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன். வீடியோ கொடுக்குறப்போ எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. இது பழைய சேனல்ப்பா, நம்ம புது சேனலில் எந்த விஷயமும் இருக்காது, சரிங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நியூ சேனலில் இப்போ 150 ஹவர்ஸ் போகுது இல்லைங்களா, இந்த 150 ஹவர்ஸுக்கு எந்த ஒரு பிளானுமே, அதாவது எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது, சரிங்களா? ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இல்லை நான் இங்கேருந்து இதை ஃபாலோ பண்ணுறேன் மேக்ஸ் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள், தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இதில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே இருக்காது. பட் இப்போவே நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், பட் அடுத்த வருஷம் 2025 இதுக்கும் 5 ருபீஸ் மெம்பர்ஷிப் வரும். ஏன்னா 24ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, புரிஞ்சுதா? நான் 1 வருஷம் வரைக்கும் நான் எதுவுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவும் இல்லை, நீங்கள் படிங்க பாஸ் பண்ணுங்கள், இது அது மாதிரி பாஸ் பண்ணி போயிட்டு வந்து நான் உங்கள் சேலரியில் ஃபஸ்ட் மந்த் சேலரியை கொடுங்க, நான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்கல. நான் இப்போ அந்த வீடியோவுக்கு 1 இயர் செலவு பண்ணி இந்த வீடியோ கொடுப்பேன், சரிங்களா? இது மூலமாக ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், சரிங்களா, நாளைக்கு நமக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னு எதிர்பார்க்குறப்போ நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கோம், யாராவது நம்மளுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? ஒரு சில அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலுமே கொஞ்சம் மிடில் கிளாஸ் மேலே இருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே பெண்ணாக இருக்கட்டும் ஜாமெட்ரி பாக்ஸாக இருக்கட்டும் சின்ன பிரச்சனைனாலும் மாற்றிடுவாங்க, பட் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்போது. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கவங்கள இப்போது அண்டர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ அதனால் என்னோடய வீடியோவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இதில் உங்களுக்கு உங்கள் மைண்டுக்கு சரி ஓகே, இந்த 5 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம டீ குடிக்கிறதுல 1/4 தான் செலவாகுது, பசங்களாக இருந்தால் வெளியே போனால் டீ குடிக்கிற செலவு எடுத்துக்கலாமே. ஸோ பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் மேக்கப் ஏதாவது ஐப்ரோ பண்ணுறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், மந்த்லி ஒன்ஸ் ஐப்ரோ பண்ணுறீங்க, அவங்க ஐப்ரோ பண்ணுற செலவில் பாதி தான் வரும். யோசிச்சு பாருங்களேன், ஏன் ஒரு நாள் சினிமா மாதத்தில் ஒரு நாள் தேட்டருக்கு போக மாட்டிங்களா? நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் தேட்டருக்கு போகிற செலவில் இப்போ ஒரு படத்துக்கு போகிற செலவில் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு மேக்ஸ் டாப்பிக்கே படிக்க போகிறீங்க. ஆனால் ஒரு நாள் படத்துக்கு போகிறது உங்கள் லைஃப்பை மாற்றுமா? மாற்றாது. பட் மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு தெரியலன்னு தானே பார்க்குறீங்க, இது ஏதோ சும்மா ரோட்டில் கிடக்கிறது வந்து நம்ம கொடுக்கலையே. இது வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பண்ணுறோம்னு நினச்சிட்டு போங்களேன், சரிங்களா? ஸோ எது வேணால் நினச்சிக்கோங்க, பட் இதோட கான்செப்ட் இதுதான். மெம்பர்ஷிப்பை பொறுத்தவரை உங்களோட கால்குலேஷன் படி ஒரு நாளைக்கு 5 ரூபா ரேட் வருமா, சரிங்களா? ஸோ இதை பொறுத்தவரை ஒரு மாதத்துக்கு 159 ரூபா அப்படிங்கிறது பெர் மந்த்து. நீங்கள் 1 மாதத்தில் ஜாயின் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வீடியோ ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். அடுத்து சயின்ஸு 6-10 வரை, இப்போ 9-10 ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன், சரிங்களா? மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும் அடுத்து, சரிங்களா? ஸோ அந்த மெம்பர்ஷிப் வீடியோ அடுத்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், 1/1 தான் அப்டேட் ஆகும். ஸோ இதை பொறுத்தவரை நான் எதுவுமே உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸாக கொடுக்கல, ஆல்ரெடி மேக்ஸ் போட்டது தான். நான் இப்போ இதெல்லாம் கொடுக்க போகிறேன்னு நான் சொல்லலை, இருக்கிறத வேணும்னா ஒரு நாளைக்கு 5 ருபீஸ் பே பண்ணி எடுத்துக்கலாம் யாருனாலும், சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் மெம்பர்ஷிப். இந்த 5 ருபீஸ்லேயுமே எனக்கு 5 ருபீஸ் வருமானம் அப்படி கிடையாது. இந்த 5 ருபீஸில் யூடியூப் இருக்காங்க இல்லைங்களா, யூடியூப்பில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அவங்க சம் பர்சன்டேஜ் எடுப்பாங்க, 20% எடுக்கிறாங்க அப்படின்னா 2 ரூபா 1 ரூபா அவங்களுக்கு போயிடும்,
டேக்ஸ் பே பண்ணுவோம் இல்லைங்களா யூடியூப்ல, அதில் ஒரு ரூபா போயிடும். ஸோ இந்த 3 ரூபா, இப்போது இந்த மாதிரி ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 1500 ரூபாயில் யூடியூப்லாம் எடுத்தது போக கையில் 1000 ரூபா இருக்கும். ஸோ இதில் நான் என் கையிலேருந்து டபுள் சார்ஜ் 2000 ரூபா போட்டு யாருக்காவது ஹெல்ப் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ இதை நான் பண்ணியிருக்க பிளான், எவ்வளோ வருதோ அதோட டபுள். இப்போ 1000 ரூபா வந்து 2000 ரூபா வந்துச்சுன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் செகண்டு, ஸ்கூல் தேர்டு இந்த மாதிரி எடுத்த ஒரு 2 ஸ்கூலை சூஸ் பண்ணி ஒரு 10 பேர் கொடுக்கலாம். இதுவே ஒரு 5000 ரூபா இல்லை 10000 ரூபா கிட்ட நம்ம ஏர்ன் பண்ண முடிஞ்சு இந்த இதில் வந்துச்சு அப்படின்னா, இதில் ஒரு 5000 ரூபா வந்தால் நான் ஒரு 5000 ரூபா போட்டு ஒரு ஸ்கூலில் இருக்கிற 10th படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கொடுத்துடலாம், சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில், மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூல், நான் ப்ரைவேட் ஸ்கூலை பற்றி பேசவே இல்லை, ஏன்னா எனக்கு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் என்னோடய ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், சரிங்களா? இதில் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட், இதை நீங்களே உங்கள் மனசார யோசித்து நம்ம யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறோம் நினச்சி பண்ணிங்க அப்படின்னா நோ இஷ்யூ. நிறையா பேர் டவுட் கேட்டதுனால, சரிங்களா? அதையுமே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமாக கண்டுபிடிச்ச மாதிரி நக்கலாக பேசுகிறப்போ தான் நமக்கு இந்த வீடியோ கொடுத்துருவோம், ஏன்னா இதுக்கப்புறம் கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைங்களா? ஏன்னா சேனலோட குவாலிட்டி தெரியும், வீடியோஸ் எப்படி இருக்குன்னு தெரியும், வீடியோஸ் பார்க்கணுன்றவங்க இது பண்ணிக்கலாம். அது நீங்களே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நினச்சி பண்ணாலும் சரி. சில பேர் என்ன அதை சொல்லி கேட்டிருந்தாங்க, 1 வருஷம் நம்ம கொடுத்ததை ஏன் பார்க்கல நீங்கள், 1 வருஷம் ஏன் நோட்ஸ் எடுக்கலை, என்ன பண்ணீங்க, தப்பு தானே? இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தப்புக்கு பனிஷ்மெண்ட் 5000 ரூபாய் சார்ஜ் பண்ண சொல்கிறேன்னா அதுவும் கிடையாது. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க, இல்லை நான் மறுபடியும் நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன் செகண்ட் சேனலில், நோ இஷ்யூ, கண்டினியூ பண்ணுங்கள். செகண்ட் சேனலில் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா 150 கிளாஸஸ், 150 டேஸ், கிளாஸ் முடிய முடிய அன்னைக்கே நோட்ஸ் எடுங்க, அப்போவே கம்ப்ளீட் பண்ணுங்கள், சூப்பராக முடிஞ்சிடும், சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். இதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிற கமாண்டை நான் பார்க்கக்கூடாது, பார்த்தாலுமே அட்மின் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை அட்மினுக்கும் சொல்லிடுறேன். பார்த்தாலுமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட் இருக்க வேணாம், ஏன்னா சில பேர் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் என்னமோ நம்ம என்னோடய லைஃப்பையே மாற்றுற மாதிரி ஒரு ஸ்மைலியை வேறு போட்டு விட்டுறீங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேயா? ஏன்னா உங்களுக்கே நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்றப்போ சிம்பிள் விஷயம் ஒன்று, ஒரு ஃபேமிலியில் சின்னதாக ஒரு மேரேஜ் ஆச்சுனாலே ஒரு ஃபேமிலியில் 2 பேரை சமாளிக்க முடியாது நம்மளால், ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி, மேரேஜுக்கு அப்புறம் முன்னாடி ஒரு ஃபேமிலி, ஏன்னா நான் பார்க்குற சரௌண்டிங் வச்சு சொல்கிறேன், சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ நம்மளை 1 லட்சம் பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிடிக்காமல் 2 லட்சம் பேர் இருப்பான், அது எல்லா இடத்துலையும் இருக்குது தானே. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி அன்வான்ட் கமெண்ட்ஸை நான் பார்க்கவே மாட்டேன் ஃபஸ்ட்டு. அதனால் அப்படி யாராவது நினச்சி சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ரிப்ளை தான் அது, யாராவது ரிப்ளை பண்ணிவிட்டு, அதனால் அதெல்லாம் அது வேலையே கிடையாது எனக்கு. இப்போ நான் சொல்கிறது எதுக்காகன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி ஒரு நாளைக்கு 5 ரூபா செலவு பண்ண முடியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க, ஏன்னா எல்லாருமே தெரியும் எனக்கு, சரிங்களா? அதை வச்சு நான் சொல்கிறேன், இதை யாரையும் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது, இதை நான் உறுதியாக பார்த்துட்டு தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதுக்கு மீறி யாராவது என்னால் 5 ரூபா கூட முடியாது அப்படின்னா டேரெக்டாக என்னை வந்து பாருங்கள், நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். என்னால் 5 ரூபா கூட கொடுக்க முடியாது, ஒரு நாளைக்கு 5 ரூபா கூட யாருக்கும் நான் செலவு பண்ண மாட்டேன், சரிங்களா? நான் அந்த அளவுக்கு எனக்கு 1 நாளைக்கு 1 ரூபா கூட என்ன கிடையாது அப்படின்னு யாராவது இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக என்னை வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான வழியவும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக, சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூப்பா.